பாக்யராஜ் மற்றும் தானு என் அண்ணன் கே ராஜன் நண்பர் ஏ ராம்தாஸ் உள்ளிட்ட அவையை ஒட்டுமொத்தமாக வணங்கி எங்களுக்கு முகமும் முகவரியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளரையும் ஊடகத்துறை அத்துறைவரையும் ஒட்டுமொத்தமாக வணங்குகிறேன். இந்த நான் ஒரு பாமரனா ஒரு பார்வையாளரனா வரணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். நீ மேடையை ஏற்றுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் இங்கே பெரிய புயல், புரட்சி, பூகம்பம், சொற்கோள்லாம் பேசினதுக்கப்புறம் நம்ம பேசணுமாங்கிற அச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சில பேர் சில இடத்துக்கு போனால் அங்கே வெற்றி தான் கிடைக்கும். அதில் பாக்யராஜ் சார் ஒரு இடத்து வந்து உட்கார்ந்தார்னா அவர்கள் நடந்த மண்ணில் நடந்தாலே நமக்கு கதையும் கவிதையும் வரக்குள்ள அவர்கள் இருக்கின்ற சபையில் நமக்கு வெற்றி உறுதியாக வரும். அதேமாதிரி சிலர் சில காரியத்தை இதனை இதன் முடிக்கும் என்று ஐந்து அதனை அவன் கண்விடர். அந்த அளவில் ஜேஎஸ்கே கோபி அவர்கள், நண்பர் இயக்குனர் ஜெய்சன் ராகுல் அவர்களெல்லாம் உறுதியாக வெற்றி பெறுவார்கள். இருந்தாலும் எல்லாரும் எல்லா விதத்தையும் பேசிட்டாங்க. நான் கவிஞனாக ஏதாவது பேசணும்ல. இந்த சினிமாங்கிறது ஒரு சதுரடி தான். ஒரு முனை என்பது விவேகம். உங்களுடைய விவேகத்தை கொண்டே அடுத்த முனையாகிய வெற்றியை நீங்கள் தொட வேண்டும். வெற்றியை நீங்கள் தொட்டிவிட்டால் அடுத்த முனையான புகழ் உங்களிடம் வந்து சேரும். அந்த புகழை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இன்னொரு முனையான பொருள் உங்களை வந்து சேரும். ஆனால் நீங்கள் அந்த விட்டத்தை பார்த்தீங்கன்னா புகழ் வந்துச்சுன்னு ஆனீங்கன்னா பொருள் போயிடும், விவேகம் இல்லாமல் போனீங்கன்னா வெற்றி போயிடும். ஆக இந்த சதுர அடிங்கிறது தான் வாழ்க்கை. நாங்கள்லாம் சென்னையில் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிட்டோம்னா பாக்யராஜ் சார்லாம் தாண்டிட்டோங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு அப்படி வந்தேன். ஆனால் ஒரு அடி வாங்கிட்டோம். ஆனால் இந்த 3500 சதுர அடிங்கிறது எனக்கு புரியல. ஒரு கிரவுண்ட்லேயும் நிற்கலை, 1.5 கிரவுண்ட்லேயும் நிற்கலை. இருந்தாலும் எனக்கு 3500 சதுரடி 3500 வச்சிருக்காருன்னு சொல்கிறேன். இந்த 3500 மூணு அஞ்சும் சேர்ந்தால் 8, 8ங்கிறது 2 வட்டம். ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இன்னொரு வட்டத்தை நோக்கி பாய்கிறான் என்பதற்காரு அவர் 8ங்கிறாரு. 35 3னா எண்கணிதத்தின்படி குரு, 5னா புதன். ஏன்னா எல்லாரும் எல்லா டாப்பையும் பேசிட்டாங்க. ஒருவன் தனக்கு தொழில் சத்து கொடுத்த குருவை கடைசி வரைக்கும் நினைத்து கொண்டு தன் அறிவை வளர்த்து கொண்டே இருந்தார்னா சினிமா அவனை கட்டாயமாக வாழ வைக்கும். சினிமா போல ஒரு அற்புதமான தொழில் இல்லை. சினிமா எல்லாரும் விரும்புகிறாங்க. சினிமா சில பேர் தான் விரும்புது. தன்னை தகுதி உள்ளவனாக ஆக்கிக் கொள்வதில் கொஞ்சம் வெற்றி வந்தோனே மற்றவர்களை மதிக்காமல் மற்றவர்களை புறந்தள்ளுவதும் இல்லாமல் கப்பலில் விட்ட காசை கடலை உருண்டை விற்று சம்பாதிக்க முடியாது. நான் போட்டிருக்க சட்டை இன்றைய வாழ்க்கை இதெல்லாம் சினிமா எனக்கு போட்ட பிச்சை தான். அதனால் அந்த சினிமாவில் கடைசி வரைக்கும் மற்றவர்களை வாழ வைக்கும். சினிமாக்காரன் மட்டும்தான் அந்த வெயில்லையும் சூட்லேயும் பல இரவுகள் கண்மூடித்து சம்பாதித்த பணத்தை மனதார அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பங்கு. இந்த அரசாங்கமும் நடக்காது, மக்களும் வாழ மாட்டாங்க. வெள்ளத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் கதவை பூட்டிட்டு ஊரை விட்டு போயிடுவோம் பணம் கொடுக்கணுமே. சினிமாக்காரன் மட்டும்தான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை. நான் அபி சரவணன் அவர்களை நேரில் பார்த்ததில்லை. இருந்தாலும் அவருடைய எண்ணம் மற்றவர்களுக்கு அந்த சினிமாக்காரன்ட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யாசிப்பதற்கும் கையை நீட்டுவதற்கும் கோசுவோம். நான்லாம் ஒரு பாட்டு 15 நிமிஷத்தில் எழுதுவேன். ஆனால் ஒரு 15 நாள் சிந்திச்சதாக பில்டப் பண்ணுவோம். 1 லட்சம் ரூபா கூட வாங்கிட முடியும். ஆனால் 500 ரூபா செல்லுக்கு பில்லு கட்டலைன்னு சொல்லக்குள்ள அப்போ எங்கடா மிஸ் ஆகுதுன்னு நடப்போம். அதனால் வெற்றியில் தான் சினிமாக்காரன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியில் இல்லாட்டினா நமக்கு டீ கூட சரியாக கிடைக்காது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சார் செய்றீங்கம்மா? இப்போ என்னடா நான் வேற தொழிலுக்காக போயிட்டேன். அவனுக்கு ஒரு புண்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் வந்து வேணும்னே காயப்படுத்தும். இப்போ ஒன்றும் படத்துலேயே காணுமே அப்படிமா ஒரு மகிழ்ச்சி. அவனுக்கு ஒரு தமிழன் மாதிரி ஒரு ஆள் வந்து பிளான் பண்ணி எடுத்தவனை கொண்டுட்டு புல்டோசரை மேலே ஏற்றிட்டு சார் லேசாக வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு போவோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு மளிகை கடை வச்சா கொஞ்சம் முயற்சி பண்ணி வெற்றியாகி ரேப்போ கிரியேட் பண்ணால் தொடர்ந்து ஒரு 25 வருஷம் நடக்கும். சினிமாக்காரனுக்கு போன படம் மாதிரி இந்த படம் இல்லையம்மா, இந்த படம் மாதிரி அடுத்த படம் இல்லையம்மா. நம்ம வெற்றியினால அவன் ரூம் போட்டு அழுதுகிட்டே தான் இருப்பான். அதனால் சினிமாக்காரனுடைய மிகப்பெரிய அவனுடைய வெற்றி தான், முதல் வெற்றி தான் அவனுக்கு எதிரி. அடுத்த வெற்றி அந்த வெற்றியை தாண்டி பெறணும். பாக்யராஜ் சார் இப்போ என்ன செய்கிறார்? இல்லை சார், அவர் ஒரு 10,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு. சினிமாக்காரனுக்கெலாம் போகிறவனுக்கெலாம் 1 லட்சம் ரூபா டெய்லி கொடுக்குறாருன்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு திருப்தி. இல்லை பாக்யராஜ் சார் கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள் இருக்காங்க அப்படியே அவர் அப்பயே கொஞ்சம் அதிகமாக பேசினான்னு இவன் ஏதோ பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரி சொல்லு.
அதனால் சினிமாக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் நம்ம வந்தவங்களெல்லாம் வாழ்க, அவங்க வரல இவங்க வரலாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். வெற்றி உங்கள் முன்னாடி நின்றுச்சுன்னா எல்லா பேரும் வருவான், அவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் ஒரு வெற்றியில் இருந்தீங்கன்னு வச்சுங்க, சார் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவார், இன்விடேஷன் கேள்விப்பட்டேன் சார்னு வந்தப்போ, அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் வச்சா கூட வரமாட்டான், சார் நான் இன்றைக்கி கவனக்குறைவாக இருந்துட்டேன், இவர் பெரிய ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருந்தார், மன்மோகன் சிங்க்கு ஆலோசனை சொன்னார், ராம்நாத் கோவிந்த் சொன்ன மாதிரி பில்டப் பண்ணுவான். அதனால் இதெல்லாம் பார்த்து பார்த்து பூனை இருக்கிற ஊரில் தான் எலி பேரம் பெத்தி எடுக்கும், இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த பல கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பு இந்த சதுரடி 3700 நிச்சயமாக இருக்கிறது. நாங்கள்லாம் மணாலனே மங்கையின் பாக்கியன்னு பல டைட்டில் அல்லதுன்னு போட்டெல்லாம் பார்த்தவர்கள், இப்போ வித்தியாசமாக இருக்குது, உங்களுக்கு நாங்களும் அப்டேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், நிச்சயமாக பலரை வாழ வைப்பீர்கள், அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கங்கள்.